கடந்த 19ஆம் தேதி இரவு தமிழ் சினிமாவை உழுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. சங்கரோட இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிச்சிட்டு வர படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட ஷூட்டிங் EVP ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 9 மணி அளவில் இந்த படத்தோட சண்டை காட்சிகளுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருந்திருக்கு. பகல் போல வெளிச்சத்திற்காக ராட்சச இயந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அந்த இயந்திரம் அறுந்து விழுந்திருக்கு. அந்த ஸ்பாட்ல இருந்த உதவி இயக்குனர் கிருஷ்ணா, தயாரிப்பு உதவியாளர் மது, ஆர்ட் டைரக்டர் சந்திரன், இந்த 3 பேரும் உயிரிழந்திருக்காங்க. 12 பேருக்கு பலத்தை காயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் சங்கர், ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால், இந்த எல்லாருமே நூலிலையில உயிர் தப்பிச்சிருக்காங்களாம். திரையுலகையே உலுக்கிய இந்த கோர விபத்து தொடர்பாக கிரேன் ஆபரேட்டர் ராஜன், தயாரிப்பு நிறுவனமான லைகா, கிரேன் உரிமையாளர், தயாரிப்பு உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. உயிரிழந்தவங்களோட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இனிமேலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த விபத்து குறித்து எதுவுமே பேசாம இருந்த டைரக்டர் சங்கர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும் வலியோட இதை நான் எழுதுறேன். எனது உதவி இயக்குனர் மற்றும் குழுவினர் இழப்பால் எனது தூக்கத்தை இழந்து விட்டேன். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவில்லை. நூல் இலையில தான் நானும் உயிர் தப்பியிருக்கேன். அந்த கிரேன் என் மீது விழுந்திருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற ஒரு உருக்கமான ட்வீட்டையும் போட்டிருக்காரு.